நியூஸ் தமிழ் கழுகு. மயிலாடுதுறையில போட்டியிடுறது கை சின்னமா உதயசூரியனா அப்படிங்கிற அளவுக்கு மாறி இருக்கா நிலைமை. கடந்த முறை திமுக போட்டியிட்ட மயிலாடுதுறை தொகுதி இந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுச்சு. அதுல யார் வேட்பாளரா நிக்க போறாங்க அப்படிங்கிற பெரும் குழப்பம் ஏற்பட்டு யாருமே எதிர்பார்க்காத விதமா திடீர்னு சுதா வேட்பாளரா அறிவிக்கப்பட்டாங்க. இத காங்கிரஸ் கட்சியினரே பெரும்பான்மையானவங்க விரும்பலையா, எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு இங்க சீட்டான்னு கேட்கிறாங்களாம். அந்த தொகுதியில கட்டாயம் ஜெயிச்சே ஆகணும்னு திமுக தலைமை உத்தரவிட்டு இருக்கிறதுனால திமுகவினர் களத்துல இறங்கி கடுமையா வேலை பாக்குறாங்களாம். ஆனா காங்கிரஸ் தரப்புல யாருமே களமிறங்கலையா. பொறுப்பு அமைச்சர்களா இருக்கிற அமைச்சர் மெய்யநாதன், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மிக தீவிரமா பிரச்சாரம் செய்ய காங்கிரஸ் தரப்புல எம்எல்ஏ ராஜ்குமார் மட்டுமே களத்துல வர்றாராம். மயிலாடுதுறைக்கு காங்கிரஸ் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிற முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி கூட இன்னும் அந்த தொகுதி பக்கம் எட்டி கூட பார்க்கலையாம். காரணம், தலைவர் பதவியை எடுத்துக்கிட்டாங்க, சீட்டாவது கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாராம். அதுல ஏமாற்றம் அப்படிங்கறதுனால தொகுதியில தலை காட்டுறதே இல்லையா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.